ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையோடு கூட கர்த்தர் எங்களை உங்களோடு இணைய வைத்திருக்கிறார். நீங்கள் குடும்பமாக இதை பார்க்கும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இந்த லைவை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அற்புதமான வேர்டுக்குள்ளாக நம்ம போக போகிறோம். வேர்டுக்கு நேராக போகலாம். பிரியமானவர்களே, யாவரையும் இயேசுவ நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரத்துல தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். உங்களை உயர்த்துவதில் கர்த்தர் பொறுத்து இருக்க மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்துவதில் கர்த்தர் காத்திருக்க மாட்டார். இத்தனை நாள் நீங்க காத்திருந்திருக்கலாம், இத்தனை நாள் நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் பொறுமையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என் கூட திட்டமாய் பேசினார். உன்னை உயர்த்துவதற்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கும், உங்க வாழ்க்கையை கீழா இல்லாம மேலாக்குவதற்கும், வாழா இல்லாம தடையாய் மாற்றுவதற்கும் நான் பொறுத்திருக்க மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார். கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார். வாசிப்போமா ஏசாயா 62 முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கேரக்டரை பாருங்க. இந்த கேரக்டர் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய இந்த குணாதிசயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க இருதயத்துல ஒரு நாளும் சோர்வே வராது, ஒரு நாளும் பயமே வராது, ஒரு நாளும் சங்கடமே வராது. நம்ம வாசிப்போமா ஏசாயா 62 முதல் வசனம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும். சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் என்னவா இருக்க மாட்டேன்? மௌனமா இருக்க, நான் அமைதியா இருக்க மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்க, இனிமேல் கர்த்தர் என் காரியத்துல, இனிமே கர்த்தர் என் காரியத்துல அமைதியா இருக்க மாட்டேன், அமைதியா இருக்க மாட்டேன். நீங்க சொல்லிருப்பீங்களா, நான் ஜோமண்டே இருக்கேன், நான் விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் விதைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே நான் உபவாசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் காரியத்துல ஏன்பா நீங்க மௌனமா இருக்கீங்க, ஏன்பா நீங்க அமைதியா இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த திங்கக்கிழமை காலையில உங்க கூட திட்டம் பேசுகிறார். எப்படி எல்லாம் கர்த்தர் மௌனமா இல்லாம பொறுமையா இல்லாம உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய போகிறத பார்க்க போறோம். நீதிமொழிகள் 21:31 வசனத்தை வாசிப்போம். முதல் காரியம், தேவன் மௌனமா இருக்க மாட்டாரு, பொறுமையா இருக்க மாட்டாரு, அமைதியா இருக்க மாட்டாரு. அதோடைய முக்கியமான ஒரு காரியத்தை காண்பிக்க பாருங்க. நீதிமொழிகள் 21:31 வசனத்தை வாசிங்க. இந்த வசனங்க நீங்க நிறைய நாள் வாசிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல கூட கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆவியின் வெளிச்சத்தோட கேட்கும்போது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோட கேட்கும்போது அதோட ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாகும். வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் என்ன சொல்றாரு? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தால் வரும். இதெல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனா வெளிச்சத்தோட சொல்லட்டுமா, அபிஷேகத்தோட சொல்லட்டுமா, ஒரு குதிரை எப்ப ஆயத்தமாகுங்க? யுத்தம் நடக்க போது ராஜா தன்னுடைய தளபதிக்கு சொல்லுகிறார், தளபதி தன்னுடைய ஆர்மிக்கு சொல்லுகிறார், படைகளுக்கு சொல்லுகிறார். படை வீரர்கள் போய் குதிரையை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல குதிரையை கழுவி, குதிரையை தொடச்சு, குதிரை மேல அந்த ஆர்மி டிரெஸ் எல்லாம் வச்சு, இப்படி ஆயத்தமாயிட்டு இருக்க நேரத்துல ஜெயத்தை கொண்டது கத்திர கொடுத்துருவார். இவங்க சண்டைக்கு போகுது, இப்பதான் ஆயத்தமாகிட்டு இருக்காங்க, இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதான் குதிரை மேல டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் அந்த யுத்த களத்து கூட போகல, குதிரை இப்ப ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னால பொறுத்து இருக்க முடியலப்பா, என்னால வெயிட் பண்ண முடியலப்பா, என்னால அமைதியா இருக்க முடியலப்பா, நீ குதிரையை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜெயத்தையே கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஆமென். சொல்லுங்க, என்னை சண்டை போட விடாம, சண்டை போட விடாம வெற்றியை கொண்டு வந்து தந்துடுவாரு, வெற்றியை கொண்டு வந்து தந்துடுவாரு. சோ முதல் ஆசீர்வாதம், தேவன் பொறுமையா இராமல், தேவன் காத்திராமல் உங்களுக்கு துரிதமாய் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, ஜெயத்தை கொடுக்க போகிறார், வெற்றியை கொடுக்க போகிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க தோல்வி அடைந்திருக்கிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க வேதனை அடைந்திருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்க துன்பம் அடைந்திருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நோகடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட திட்டமாய் பேசுகிறார். உங்களுடைய எல்லா கர்ஸ், உங்களுடைய எல்லா சாபங்கள், உங்களுடைய எல்லா தருத்திரங்கள், உங்களுடைய எல்லா வியாதிகள், உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் துரத்த போகிறார். ஏன்னா நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார்.
இப்படிதான் தானியலுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், தானியலே நீ 21 நாள் ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அற்புதம் உனக்கு நடக்கலப்பா, நீ 21வது நாள் முதல் நாள்ல நீங்க ஜபம் பண்ண தொடங்கின அந்த முதல் நாள்ல நான் பதிலோட எடுத்துட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, நான் ஆமென் சொல்லுவதற்கு முன்பாக, எங்க அப்பா எனக்கு ஆமென் சொல்லிட்டாரு, அப்பா உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்பா என்னை கனப்படுத்திட்டாரு, குதிரை இப்பதான் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, குதிரை இப்பதான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, கத்த சொல்றாரு நீ ட்ரைனிங் கொடுத்து அது மேல அதை கொண்டு வந்து அதை உட்காரதெல்லாம் வச்சு அதெல்லாம் ஆடம் கட்டி அது காலில் ஆணி எல்லாம் அடிச்சு அதெல்லாம் எத்தனை நேரம் ஆகும், அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது, நான் இஸ்ரவேல் நிமித்தம் அமைதியா இருக்க மாட்டேன், நான் எருசலேம் நிமித்தம் அமைதியா இருக்க மாட்டேன். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் உங்க மேல ரிலீஸ் பண்ணுகிறார், துரிதமான நன்மைகள், துரிதமான ஜெயங்களை கர்த்தர் இந்த நிமிஷம் உங்க குடும்பத்தின் மேலாக, உங்களுடைய சரீரத்தின் மேலாக, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் மேலாக, உங்களோட ஊழியங்கள் மேலாக, உங்களுடைய வியாபாரங்கள் மேலாக கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, குயிக் விக்டரி, துரிதமான வெற்றி. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கே ஒரு ஆவியின் வெளிப்பாடு வேணும், இல்லைன்னா இதென்ன துரிதமான வெற்றி அப்படின்னு நீங்க சந்தேகப்படுவீங்க. நீங்க விசுவாசிங்க, காற்றையும் காண மாட்டையும் சொன்னாரா, நாளை இந்நேரம் மழை பெய்யும் சொன்னாரா, நாளை இந்நேரம் நன்மை நடக்கும் சொன்னாரா, நீங்க சந்தேகப்படாம விசுவாசிங்க, துரிதமான வெற்றி. இரண்டாவதாக தேவன் பொறுமை காக்காமல் செய்கிற அற்புதங்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:17 சொல்லுங்க, ஒரு வாக்கு பண்ணா அற்புதம் செய்வார். ஏன்னா உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். வாசிங்க 2 ராஜாக்கள் 3:17 வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், பள்ளத்தாக்குல அப்படின்னா டிச்சு வெட்ட சொல்றாரு, வாய்க்கால் வெட்ட சொல்லுகிறார், சரிங்களா. அதனால இவங்க வாய்க்கால வெட்டுறாங்க, அதான் இங்க பள்ளத்தாக்குன்றாங்க. அப்ப அந்த வாய்க்கால வெட்டும் பொழுது அடுத்த நாள் காலையில நீ காற்றையும் காண மாட்டப்பா, மழையும் பெய்யாது. ஏன் காற்றையும் காணாமல் மழையும் பெய்யாம தண்ணியும் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாருனா, மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன், இவங்க நனைஞ்சு குளிர்ல நடுக்கி செத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 நாள் எப்படி இல்லாம இருக்காங்க, தண்ணி இல்லாம இருக்காங்க, புசியாம குடியாம இருக்கிறாங்க, டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, அப்படியே டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப மழையும் பெஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சங்கடம் வந்துருட்டுதான் கத்துற நியூ டெக்னாலஜியை கொண்டு வர, அதாவது மழையினாலதான் தண்ணீரை கொடுக்கணும். ஆனா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த அத்தனை பிள்ளைகளும் மழையில நடந்துருவாங்களே, யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, சளி புடிச்சிடும், காய்ச்சல் புடிச்சிடும். கத்தர் ஒரு தகப்பன் உள்ளத்தோட சொல்றாரு, காற்றும் வராது அதனால குளிர் வராது, மழையும் பெய்யாது அதனால காய்ச்சல் வராது. நாம சொல்லுங்க, கத்தர் நன்மை கொடுத்தா தீமையை உள்ள வச்சு கொடுக்க மாட்டாரு, தீமையை உருவிட்டுதான் கொடுப்பாரு, அதனால அந்த மழையை நிறுத்துறாரு, காற்றை நிறுத்துறாரு. பள்ளங்களை தோணுங்கப்பா, நான் எப்படியோ தண்ணியை கொண்டு வரேன்றாரா, வாக்கு தத்தம் தண்ணீரை கொண்டு வருவன் தான். ஒவ்வொரு வார்த்தையும் இன்பமா இருக்கும், மறுநாள் காலையிலே அப்படி சொல்ல, மறுநாள் காலமே, எம்பசிஸ் எங்க வருது, காலமே அப்படின்னா அவங்க நேரப்பட எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரா பாருங்க, வாசிங்களேன் சொல்லுங்க, கத்தர் பொறுத்திருக்க மாட்டாரு, எனக்கு தண்ணி தாக அடிக்குது, தண்ணி தாக அடிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்பாக இல்லைங்க, அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்பாகவே காலமே இல்ல சொல்ற, காலமே டைமுக்கு முன்னாடியே, தாகம் வர்றதுக்கு முன்பாகவே, எனக்கு தேவை வருவதற்கு முன்பாகவே, கர்த்தர் பொறுத்திருக்காமல் அற்புதம் செய்கிறவர். வாசிங்க, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வருகிறதுனால் இவங்க நைட் அங்க படுத்துறாங்க, தண்ணி வந்தது கூட தெரியலங்க, அதாவது எந்த அளவுக்கு தண்ணி வந்தது, ஒரு 10 பேர் 20 பேர் குடிக்கிறதுக்கல்ல, 2 ராணுவம் குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்குது, சத்தம் கூட கேட்கல. இப்போ இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியுமா, நீங்க வாசிங்களேன் அதே வசனத்தை, ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பள்ளத்தாக்க நிரப்புவேன் தானே வாக்கு தத்தம், நீங்க குழிய தோண்டுங்க அந்த வாய்க்கால நிரப்புவேன் தானே வாக்கு தத்தம், ஆனா தண்ணியை கொடுக்கும் போது தேசத்தையே நிரப்ப பண்ணாரு. என் கேள்வி என்னன்னா, தேசம் முழுசும் தண்ணியை கொண்டு வந்தவர், அந்த இஸ்ரவேல் ராணுவம்
படுக்கிற இடத்துல, அந்த யூதா ராணுவம் படுக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட வரவிடாமல் பாதுகாத்தார். ஏன்னா தான் பிள்ளைகளை தீமை விடாமல், அசுத்தாவிகளை அணுக விடாமல் பாதுகாப்பார். ஏன்னா யோபு சொல்றாரு, அந்த கடலுடைய அலையை இதுக்கு மேல வராதன்னு நிறுத்தி வச்சிருக்கிறாராம். அப்ப தேசம் முழுசு தண்ணியை வந்து நிரப்பினாரு. ஆனா இஸ்ரவேல் ராணுவம், அந்த யூதா ராணுவம் இரவுல தண்ணி தாகத்தோட டயர்டோட டீஹைட்ரேஷனோட மண்ட வலியோட படுத்திருப்பாங்களே, அவங்க மேல ஒரு சொட்டு தண்ணி வராம பாதுகாத்தாரு. காலையிலே இவங்க நேரமா எந்திரிக்கும் போது இப்படி திரும்பி பார்த்தா தேசம் முழுசும் தண்ணி. சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணா நிறைய தர போறாரு. என்னுடைய தேவ நிறைவான தேவன் என்னுடைய தேவன். ஏதோ ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லாதவர் அல்லங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு போறவர் அல்லங்க, பாவம் பரிதாபம் பார்த்து குடுக்கிறவர் அல்லங்க, அவர் நிறைவான தேவன். சொல்லுங்க, நிறைவான தேவன். வாக்கு தத்தம் என்ன, ஜெபம் என்ன, தண்ணி தாங்கன்னு தண்ணிய நிறைவா தந்துட்டார். இப்ப அந்த ஒரு தண்ணியை வச்சு என்ன நல்லா நடக்குது பாருங்க. 22 வசனத்தை வாசிங்க. மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசத்தினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. என்ன பண்றாரு பாருங்க வாசிங்க. அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அவனுங்களே வெட்டிக்கிட்டானுங்க. எதுக்கு வெட்டிருப்பாங்கம்மா, நீ யோசிச்சு பாரு. அவங்க வந்ததெல்லாம் இந்த இஸ்ரேல் ராணுவத்தோட யூதா ராணுவத்தோட சண்டை போட்டு இந்த இஸ்ரேல் யூதா தேசத்தை கைப்பற்றணும். இவங்க எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுமா, இவங்க பேசிக்கிட்டாங்க, உன் பேச்ச கேட்டுதான் நான் வந்தேன். இவன் பாரு, அந்த இஸ்ரேல் ராணுவமும் யூதா ராணுவமும் நடுவுல எல்லாத்துக்கும் சண்டை போட்டு அவங்க பாரு ரத்த ஆற ஓட விட்டுட்டானுங்க. உன் பேச்ச கேட்டு நான் வந்து பாரு, இப்ப என்னை கொலை பாக்குறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்க. பாருங்க, ஒரு அற்புதம், ஆனா பல நன்மைகள் உண்டாகும். இன்றைக்கு தேவர் இவர்கள் காலையில தண்ணியை குடிச்சிட்டு யுத்தம் பண்ணலாம்னு போகற பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா யுத்தம் பண்றதுக்கு யுத்த வீரர்கள் இல்ல, பிணம் தான் இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வந்த சத்துருக்கள் பிணமாய் மாறுவார்களாக. தேவ கரம் உனக்காக துரிதமாய் வேலை செய்வதாக. தண்ணி குடிக்க தான் கேட்டாங்க, ஆனா அந்த தண்ணியை இவர்களுக்கு இன்பமாய் மாத்தி அவரது எதிரிகளுக்கு துன்பமாக மாத்தின தேவன் உன்னுடைய தேவனும் என்னுடைய தேவனமாய் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு தாகம் தீர்க்கும். அவர்களுக்கு உயிரே பிரிக்கும். தேவன் வல்லவர். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க, அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆமென். அப்ப 24 வசனம், அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போக தக்கதாய் முறியடித்தார்கள். இவங்க தாகம் தீர்த்தது மாத்திரமல்ல, எதிரிய ஒருத்தர் ஒருத்தர் கொன்னு அவங்க செத்தது மாத்திரமல்ல, மோவாபியர்களும் துண்டா காணோம் துணியா காணும் ஓட விட்டுட்டாரு. ஏன்னா உங்களுடைய தேவன் உனக்காக வைராக்கியமாய் கிரியை செய்கிறவர். அவர் பொறுத்திருக்காதவர், அவர் அமைதியாய் இருக்க மாட்டார். சொன்னார்ல ஏசாயா 62 அதிகாரம் முதல் வசனத்துல சொன்னார்ல, சியோனோ வேனில் எருசலேமுக்கோ வேனில் நான் அமெரிக்கையாய் இருக்க மாட்டேன், நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வதில்ல, மௌனமாய் இருக்க மாட்டா, மௌனமாய் இருக்க மாட்டா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்பேன், ஏசாயா 1:17 வாசிங்க. ஏசாயா 61:17 7 வசனம், ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாய் பலன் வரும். சொல்லுங்க, டபுள் ஃபார் ட்ரபிள். வெட்கத்துக்கு பதிலாக எத்தனை பலன் வரும், ரெண்டு பலன் வரும். சொல்லுங்க, டபுள் ஃபார் ட்ரபிள். உங்க வாழ்க்கையில ட்ரபிள் வந்துட்டா கர்த்தர் டபுள் நன்மையை தருவார். சொல்லுங்க, டபுள் ஃபார் ட்ரபிள். இதெல்லாம் ரைமிங்கா பேசணும். ஆமா, ஏன்னா நம்ம அசுத்தமான வார்த்தைகளை நம்ம வாயில பேசிட்டோம். இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பேசும்போது ஜீவன் உண்டாகும், நன்மை உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும்,
கிருபை உங்க வாழ்க்கையில உண்டாகும். இப்படிதான் மெஃபிபோஷேத், அவங்க தாத்தா சவுல், அவர் தப்பு பண்ணிட்டார், ட்ரபுள கொண்டு வந்துட்டார். அவர் வாழ்க்கையில கத்தர் ஒரு அழைப்பை கொடுத்தாரு, அந்த அழைப்பை அவர் செய்யாம என்ன பண்ணிட்டாரு, அவங்க குடும்பத்தையே சாபக்கேடு கொண்டு வந்துட்டார். யோனத்தான் சாகரா. இப்ப மெஃபிபோஷேத் லோதேபார்னு ஒரு ஊருக்கு அவனை தூக்கிட்டு போறாங்க. போற வழியில அவன் கீழே விழுந்து அவன் கால் உடைச்சு அவனோட என்ன ஆயிடுச்சு, ஊனமாயிட்டான். இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கத்தர் டபுள் ஃபார் ட்ரபுள கொடுத்தாருங்க. என்ன பண்ணாரு தெரியுமா, தாவீதோட இருதயத்தை ஏவினார். 2 சாமுவேல் 9 அதிகாரத்துல முதல் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் யோனத்தான் நிமித்தம் சவுல் குடும்பத்துக்கு நான் யாருக்கோ தயவு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தாவீது 18 வருஷம் வனாந்தரத்துல அனுப்புனதே இந்த சவுல் தான், ஆனா கத்தர் இருதயத்தை ஏவுகிறார். ஆமென், சொல்லுங்க. டபுள் ஃபார் ட்ரபிள், டபுள் ஃபார் ட்ரபிள். சரி, அந்த தயவை ஏவிட்டு என்ன பண்றார் பாருங்க, வாசிங்க 2 சாமுவேல் 9 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, என்னை உயர்த்தும்படி, என்னை உயர்த்தும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி. கத்தர் பொறுமையா இருக்க மாட்டாரு, God will not wait, God will not wait. நிறைய நேரத்துல நம்ம நம்மளையே ஆறுதல் படிப்போம், கத்தர் காத்திருக்காருங்க, கத்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவாருங்க. நம்மளே ஆறுதல் படுத்திப்போம். ஒரு காரியத்தை நான் திட்டமாய் சொல்லுகிறேன், இத்தனை வருஷம் கத்தரோட கூட நான் நடந்து, இத்தனை வருஷம் கத்தரை நான் ருசி பார்த்து சொல்லுகிறேன். 21 வயசுல என் வீட்டு வெளியே வந்த அந்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் நான் ருசி பார்த்துட்டு சொல்றேன். பெரியமானவர்களே, உங்களை உயர்த்துவதற்கு கத்தர் காத்திருக்க மாட்டார். என் வாழ்க்கையின் அனுபவத்துல நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் சத்தியத்தினாலையும் சொல்லுகிறேன், கத்தர் உங்களை உயர்த்துவதில் என்ன பண்ண மாட்டார், காத்திருக்க மாட்டார், பொறுமை காத்திருக்க மாட்டார், உங்களை உயர்த்தியே தீருவார். என்ன பண்றார் பாருங்க, வாசிங்க 9வது 6வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 9 அதிகாரம் 6வது வசனம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது 7வது வசனம், தாவீது அவனை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு செய்து. இப்ப பாருங்க, டபுள் ஃபார் ட்ரபிள் வருது பாருங்க, வாசிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பே. யோனத்தான் தானே போவோம் அப்பா, யோனத்தானோட சொத்து தானே தரணும். ஆனா இங்க தயவு வந்துட்டு டபுள் ஃபார் டபுள் வந்தோன்னு சவுல் இழந்ததெல்லாம் தருவன்ற. சவுல் யாரு, சாதாரண ஆள் இல்ல, நாட்டுடைய ராஜா. ஆமே, இப்ப யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டிட்டு யோனத்தானோட சொத்தை தருவன் சொன்னா அது நியாயம். ஆனா யோனத்தான் நிமித்தம் உன் மேல தயவு பாராட்டிட்டு சவுலுடைய சொத்துக்கள்லாம் உன் மேல தருவன் சொன்னா டபுள் ஃபார் டபுள். இது பேர் அநியாயமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, அநியாயமான ஆசீர்வாதம், தருவார். மெஃபிபோசேத் ராஜாவா இருந்தானா, இல்ல. மெஃபிபோசேத் யோகியமா இருந்தானா, இல்ல. அவன் தாவீதே தப்பா பேசின ஆளுதான். நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க, அவன் தாவீதே தப்பா பேசினவன் தான், ஒரு கேரக்டர்லெஸ் பர்சன். ஆனா காட்ஸ் உடைய கிரேஸ் வந்தோடனே, தேவனுடைய இரக்கம் அவங்க வாழ்க்கையில வேலை செய்த உடனே கர்த்தர் சொல்லுகிற டபுள் ஃபார் ட்ரபிள், சொல்லுங்க, டபுள் ஃபார் ட்ரபிள் கர்த்தர் தருவா, டபுள் ஃபார் ட்ரபிள் கர்த்தர் தருவா. தேவன் உங்களை வெக்கப்படுத்த மாட்டாருங்க, ஏன்னா அவருடைய நேச்சர் இல்ல, அவருடைய சுவாபம் இல்ல, அவருடைய சுவாபம் மாதிரி தானே நடப்பாங்க. அப்போ காட்ஸ் நேச்சர் என்னன்னா, உனக்கு டபுள் ஃபார் ட்ரபிள், உங்க வாழ்க்கை ட்ரபிள் வந்துட்டா டபுள் பிளஸிங் தருவா. இன்னைக்கு நீங்க ட்ரபிள்ல போறீங்களா, இன்னைக்கு உங்க குடும்பத்தை என்ன நடக்குது பாருங்க 10வது வசனம், ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்கு அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். சீபாவுக்கு 15 குமாரரும், சீபாவுக்கு எத்தனை குமாரர்கள் இருக்காங்க, 15 குமாரர், ஒருத்தனுக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க,
பதினைந்து பேர். இப்ப சீபாவோட சேர்த்தன எத்தனை பேர்? பதினாறு பேர். யோசித்து பாருங்க, சீபாவோட வேலைக்காரர்கள் நம்ம சேர்த்தல, வெறும் சீபாவும் சீபாவோட பிள்ளைகளும் சேர்த்தாலே பதினாறு பேர். இப்போ இந்த இதுக்கு மெஃபிபோசேத்துக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல, ஒரே ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா அவன் வாழ்க்கை வேதனைப்பட்டுட்டான், அவன் வாழ்க்கையில கண்ணீர் சிந்திட்டான், அவன் வாழ்க்கையில கொடூரத்தை அனுபவிச்சுட்டான். ஒரு காரியத்தை நான் திட்டமா சொல்லுகிறேன், நீங்க கண்ணீர் சிந்திட்டீங்கன்னா கர்த்தர் டபுள் ஃபார் டபுள் கொடுப்பா. நீங்க மனவேதனைப்பட்டுட்டீங்கன்னா என் புள்ள அழுகிறாளா, என் புள்ள வேதனைப்படுகிறாளான்னு கர்த்தர் வைராக்கியமா இறங்குவார். வேதம் தெளிவா சொல்லுது, அன்னாளின் கண்ணீரை கண்டார். இன்னைக்கு உங்க கண்ணீரை கர்த்தர் பாக்குறார், உங்க மனவேதனையை கர்த்தர் பாக்குறார், உங்களுடைய உங்களுடைய ஜனங்க ஏளனம் பண்ணுகிறத பாக்குறார். உன் சரீரத்துல வலி வரும்போது ஐயோ நீ கத்திரியில பெருமூச்ச கேட்கிறாரு. இது பெருமூச்ச கேட்டு யார் அனுப்பினாரு? சாதாரண ஆள் அல்ல, மோசே அனுப்பினார். உனக்காக ஒருத்தனை அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உனக்காக ஒருத்தனை அரண்மனையை கொண்டு போய் அழிக்கவும் வைப்பார். அதே யோசேப்பை கொண்டு வந்து மோசேவை ஸ்திரப்படுத்தினார். ஆனா அந்த ஜனங்க பெருமூச்சு விட்டோம்னா அதே மோசேவை கொண்டு வந்து என்ன பண்ணினார்? எகிப்தை அளக்களித்தார். உனக்காக எகிப்தை கட்டுவாரு, உங்களுக்காக எகிப்தை அழிப்பாரு. ஏன்னா நீங்க அழுதுட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் பொறுக்க மாட்டார். சொல்லுங்க, எனக்காக இன்னொரு மனிதர்களை வேலை செய்ய வைப்பா. நாலாவதாக ஆமென் சொத்துறோம், கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார். சொல்லுங்க, பொறுத்திருக்க மாட்டார். நீ பணக்காரனாயி அவன் பெரிய வியாபாரம் செஞ்சு அவன் பெரிய ஆளாயி அவங்க தாத்தா போல இடம் வாங்கி அவங்க அப்பா போல வீடு கட்டி இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா ஒரே சந்ததியில ரெண்டு சந்ததி இழந்த நன்மைய ஒரே நாளுல கர்த்தர் தந்தார்னா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஒரே நாளுல உங்க தாத்தா இழந்த நன்மைகளை, உங்க அப்பா இழந்த நன்மைகளை இந்த ஒரே நாள்ல கர்த்தர் தாவீதுன்ற ஒரு மனிதனை அனுப்பி, சீபான்ற ஒரு மனிதனை அனுப்பி, பதினாறு பேர் உனக்காக வேலை செய்து டபுள் ஃபார் டபுள் கர்த்தர் தருவார். ஆமென். நாலாவதாக வாசிப்போமா, லூக்கா ஐந்தாம் அதிகாரம். பேதுரு, பேதுரு இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாருங்களா, மீன் பிடிச்சிட்டு பார்த்தா மீன்ல வந்து வலையில மீன் மாட்டும்னு பார்த்தா அவரோட வலையில மீன் மாட்டாம என்ன மாட்டிடுச்சு, குப்பை மாறிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு படகுல ஏறுகிறார். எதுக்கு ஏறினாரு? அவனுக்கு மீன் பிடிச்சி கொடுப்பனா ஏறினாரு. எதுக்கு ஏறினாரு? உன் பேதுரு உன் படகை எடுத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும், நான் பிரசங்கம் பண்ணணும். ஏறின விஷயம் வேறதான், ஏறின விஷயம் என்னன்னா பிரசங்கம் பண்ணுன்னு ஏறினார். அப்புறம் பார்த்தா பேதுருடைய வலை இப்படி பார்த்தாரு, என்னடா ஐயோ என் பிள்ளையுடைய பிள்ளை எனக்காக படகு கொடுத்துட்டான், அவன் வீடு எனக்காக ஜபத்துக்கு திறந்து கொடுத்துட்டான், இவன் சபையில வந்து வேலை செய்யறான், இவன் ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றானே, இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள நான் வரேன், இந்த வலையில எந்த லாபமும் இல்ல, குப்பை தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றார் பேதுருவா, இப்ப நம்ம திருப்பி மீன் பிடிக்க போகிறான். எல்லா மீன்காரர்களுக்கும் தெரியுங்க, இரவுல போனாதான் மாட்டும், பகல்ல போனா மீன் என்ன சொல்ல சொல்லும், திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு மீன் என்ன பண்ணிரும், அது பாட்டு ஓடிடும், எனக்கே வா வலை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிடும், ஏன்னா கண்ணுக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால போயிரும். ஆனா இயேசு படகுல ஏறி அந்த கடல்ல வா மீன் பிடிக்க போலான்னு சொன்னா அது அன்சீசன் கூட ரைட் சீசனா மாறும். சொல்லுங்க, அன்சீசன் கூட ரைட் சீசனா மாறும், அன்சீசன் கூட ரைட் சீசன், கெட்ட நேரம் கூட நல்ல நேரமா மாறும், கெட்ட நேரம் கூட நல்ல நேரமா, கெட்ட நேரமா இருக்குங்க, என் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கையில கண்ணீரா இருக்கு, எல்லாம் மோசமான நேரம். பிளீஸ் பிரதர், கத்தரும் படகுல ஏறிட்டார்னா கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறும், அன்சீசன் ரைட் சீசனா மாறும். ஆமா, உங்க பிசினஸ் அன்சீசன்ல இருக்கலாம், ஆனா தேவ வல்லமை இறங்கிட்டு இயேசுவும் படகுல ஏறிட்டார், இயேசுவும் வியாபாரத்துல ஏறிட்டார், இயேசுவும் குடும்பத்துல ஏறிட்டார், அன்சீசன் ரைட் சீசனாய் மாறுது. என்ன நடக்குது பாருங்க, என்னென்ன நடக்குது, மீன் பிடிச்சு குடித்தரம் கூட்டு போய் என்ன பண்றார் பாருங்க, வாசிங்க ஏழாவது வசனத்தை வாசிங்க, லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். ஏன் மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வராங்க? ஆறாம் வசனத்தை வாசிங்க, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை, அதாவது சும்மா ஏதோ நைட் எல்லாம் கஷ்டப்பட்டப்பா நான் இப்ப வரல ஒரு நூறு மீன் புடிச்சு தரேன், சரியா நீ போய் நூறு மீன் ஒவ்வொரு மீன் ஒரு ஒரு ரூபாய்க்கு வித்து நூறு ரூபாய் வச்சு இன்னைக்கு போய் என்ன பண்ணு, நீ ஏதோ சிக்கன் கிக்கன் வாங்கி சாப்பிட்டு படுப்போ, ஏன்னா உன் படையை வேற நீ எனக்கு திறந்து கொடுத்துட்டில, உன் வீட்டை வேற நீ திறந்து கொடுத்துட்டில, உன்னை வச்சு நான் ஊழியம் செஞ்சுட்டேனாப்பா வச்சுக்கோப்பா, அப்படின்லாம் இல்ல, படகு மூழ்கத்தக்க வேற ஒரு படகு பேசி
பேசியிருப்பீங்க, வரது கொஞ்சங்க செலவு நிறைய இருக்கு அப்படின்னு பேசியிருப்பீங்களே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு பேசுங்க, எனக்கு வரது அநேகமா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, நெட் பிரேக்கிங் போட் சிங்கிங் அனாயிண்டிங், நெட் பிரேக்கிங் போட் சிங்கிங் அனாயிண்டிங், நெட் பிரேக்கிங் போட் சிங்கிங் அனாயிண்டிங், நெட் பிரேக்கிங் போட் சிங்கிங் அனாயிண்டிங். வலை கிழியத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணுகிறார். இதுக்குதான் இயேசு படகுல ஏறினார். என்ன ஏறினாரு? உனக்கு மீன் பிடிச்சி தரம்பா அப்படின்னு ஏறுகிறார். ஏன்னா அவர் படகை திறந்து கொடுத்துட்டான், வீட்டை திறந்து கொடுத்த மாதிரி படகை திறந்து கொடுத்துட்டான். ஆனா என்ன நடந்தது பாருங்க, கர்த்தர் பொறுத்திருக்காம காத்திருக்காம ஏற்ற காலம் வரட்டும். அப்ப பேதுருக்கு ஒரு நன்மை செய்யறேன்னு சொல்லாம பேதுருவே நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா. இது முதல் கொண்டு சபைக்கு முதல் பாஸ்டராக நான் இருப்பேன்ல, நீ இருப்ப. இயேசு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு அந்த கொடூர மரணத்துக்கு போய், அதால பாதாளத்துக்கு போய் பிசாசின் தலைய நசுக்கி சபையை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, நீ தான் பாஸ்டர். பேதுரு கேட்பாரு, ஆண்டவரே நீங்க தான் பாஸ்டர், நான் பரலோகத்துக்கு போயிடுறேன், இந்த பூலோகத்தின் நன்மையை நீ அனுபவி. இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கும் உனக்கு வல்லமை கொடுப்பதற்கும் நான் பாதாள வரைக்கும் இறங்கி போனேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் போய் பரலோகத்துல சும்மா உட்காந்துக்கிறேன், நீ இந்த வல்லமை எடுத்து நீ ராஜாவா இரு. கர்த்தர் பொறுத்திருக்கல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பேதுரு மேல அபிஷேகம் தலைமையில வருகிற வரைக்கும் பொறுத்திருக்கல. லூக்கா 5வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, நீ தான் யாரு அப்போஸ்தலன், நீ தான் யாரு அழைக்கப்பட்டவன், நீ தான் யாரு சபையின் போதகராய் இருக்கிறாய். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேங்க, கர்த்தர் காத்திருக்க மாட்டார், கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார். உங்க வலை கிழியத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக, உன்னை துரிதமான நன்மைகளுக்குள்ளாக வரத்தக்கதாக. கர்த்தர் பேதுரு பார்த்து, நீ தான் அடுத்த சபைக்கு தலைவன் சொல்லும் போது பேதுருக்கு என்ன தகுதி இருந்துச்சு? ஒரு தகுதி இல்ல. அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்களை மகிமைப்படுத்த முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என்னுடைய தேவனால், என்னுடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எருசலேம் நிமித்தமும் சியோன் நிமித்தமும் நான் அமெரிக்கையா இருக்க மாட்டேன், நான் பொறுமையாய் இருக்க மாட்டேன் என்று சொன்னீங்களே, நான் காத்து கொண்டிருக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. எங்களை உயர்த்துவதில், என்னை மேன்மைப்படுத்துவதில், நான் குதிரை இப்ப தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஜெயத்தை நீங்க ஜெயிச்சு கொண்டு வந்துட்டீங்கப்பா. வைல் ஐ அம் ப்ரிப்பேரிங் யூ பிராட் த விக்டரி. ஆமாப்பா, நான் ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல நீங்க ஜெயத்தை கொடுத்துட்டீங்க. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன், துரிதம் உள்ள தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். ஆண்டவரே, நான் கேட்டது ஒரு வாய் தண்ணி குடிங்க, என் தலைவலிக்குது, எனக்கு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா பாத்தீங்க, என் கால் உடைஞ்சதை பார்த்தீங்க, என் சரீரம் வலிக்கிறத பார்த்தீங்க, எங்க முற்பிதாக்கள் தேவனை மறைந்து விட்டார்கள் எகிப்து தேசத்துல. இப்ப நாங்க ஆண்டவனேன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக, ஆண்டவனேன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ஐயோன்னு கத்துறோம், பெருமூச்சு விடுகிறோம். ஆனா அந்த பெருமூச்சை கண்டு மோசேவை அனுப்பினீர், எங்க கண்ணீரை கண்டு ஆண்டவரே அன்னாளுக்கு சாம்வேலை அனுப்பினீர், இவர்களை ஆண்டவரே மெஃபிபோசேத்துடைய பயத்தை கண்டு ஆண்டவரே நீங்க தாவீதின் இருதயத்தை ஏவனது போல எங்க கண்ணீரை கண்டு எங்களுக்கு உதவி செய்கிற 16 சீபாவின் குடும்பங்களை நீங்க கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
துரிதமான 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 நன்மைகளை எங்க ஜனங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு வருவதற்கு போய் துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய மகிமை இறங்கி வருவதாக. படகுல மீன் கிடைச்சா போதும், இன்னைக்கு இந்த கடனை கட்டினா போதும், இன்னைக்கு இந்த ஏதோ பொல போட்டினா போதும்னு நினைச்ச பேதுருவை பார்த்து நீ உலகத்தை கலக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனா மாறுவேன்னு சொல்ற ஒரு அபிஷேகத்தை அந்த படகுலயே கொடுத்தீரப்பா. அவனை முட்டி போட வச்சு தேவாலயத்துக்கு எல்லாம் கொண்டு வரல, படகுலயே கொடுத்தீங்க. அந்த மீன்கள் மத்தியில முட்டி போட்டான். ஆமா, அதே போல எங்க ஜனங்க கண்ணீர்ல இருக்கிற நேரத்துல கவலையில இருக்கிற நேரத்துல அவர்களுக்கு தலையில கிரீடத்தை வைக்க போறீங்கப்பா. இந்த நாள் அவங்க வாழ்க்கையில கிரீடம் இறங்கி வருவதாக மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, தேவன் உங்களை உயர்த்துவதில் பொறுமையா இருக்க மாட்டார், அவர் காத்திருக்க மாட்டார், அமைதியா இருக்க மாட்டார். சொல்லுங்க, என்னை உயர்த்துவதில், என்னை உயர்த்துவதில் கத்த கத்த காத்திருக்க மாட்டார், காத்திருக்க மாட்டார். டெய்லியும் காலையில 11:30 ஃபேஸ்புக்ல B2B யூடியூப் சேனல்ல நம்ம லைவ் வருவோம். இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்களும் லைவ் ஒன்று இணைஞ்சிருங்க. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க, வேத வசனங்களை நம்ம கேட்க கேட்க, அவரை பத்தி புரிந்து கொள்ள இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாத விதத்திலலாம் தேவன் நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில தேவ மகிமை வல்லமையா இறங்கி வரும். அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். உங்களை கனப்படுத்தாமல் கத்தர் விடமாட்டார். சொல்லுங்க, என்னை கனப்படுத்தாமல் விடமாட்டார், கனப்படுத்தாமல் கத்தர் விடமாட்டார். டபுள் ஃபார் Trouble. சொல்லுங்க, double for trouble. Double for trouble. You are blessed. You are blessed. Bye-bye.